ரம்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் வச்சு ஒரு கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 100 கிராம்ஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதி வரைக்கும் இந்த மாதிரி நாலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 10 to 12 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க. மசாலாலாம் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாய் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்த கடாயிலே வந்து காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாவை சேர்த்துக்கலாம். தனியாகவும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிலே வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பையும் நல்லா சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மறுபடட்டும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு வந்து பவுடர் பண்ணிட்டேன். பவுடர் பண்ணும்போதே அதிலே நான் வந்து பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன். இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக லெமன் ஜூஸு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவில் ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம கத்திரிக்காய் அப்போவே வந்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது நடுவில் இந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா இதுவாகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன்ஸ் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியட்டும், அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். பொறுமையாக செய்யணும், இல்லைனா நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். எண்ணெய் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடணும். அது அப்படியே வந்து எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா வேவோம். ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இருக்கேன். கொத்தமல்லி தூவி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ ப்ளேட்டிங் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடையும், தோசையோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறந்தே சாப்பாட்டு கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்து கூட கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.